பிக் பாஸ் சீசன் செவன்ல பிரதீப் கிரெட் கார்டு கொடுத்து வெளியில அனுப்பிட்டாங்க. ஒஸ்ட் அண்ட் மோஸ்ட் இரிட்டேட்டிங் எபிசோட் இன் தி ஹிஸ்டரி ஆஃப் பிக் பாஸ் சொல்லி நேற்று இந்த எபிசோட் முடிகிறப்பே நான் ஒரு ட்விட்டும் போட்டேன். இந்த சீசன்ல உருப்படியா இருந்த ஒரே கண்டெஸ்டன்ட், ஸ்ட்ராங்கா இருந்த ஒரே கண்டெஸ்டன்ட்னா அது பிரதீப் தான். இது மற்ற கண்டெஸ்டன்ஸ்க்குமே தெரியும். இப்படி இருக்கிறப்ப பிரதீப் வச்சுக்கலாமா வேணாமான ஒரு போட்டியே உள்ள மற்ற கண்டெஸ்டன்ஸ் கிட்டே கமல் கேட்டது எனக்கு காமெடியா தான் இருந்தது. ஒரு டிஎம்கே ஆள் கிட்ட போய் நீ டிஎம்கே ஓட்டு போடுவே இல்லைனா ஏடிஎம்கே ஓட்டு போடுவேன்னு கேட்டா எப்படி இருக்கும்? அப்படிதான் நேத்து கமல் பண்ணிட்டு இருந்தாரு. முக்கியமா நேத்து கமல் எல்லாரையும் தனியா கூப்பிட்டு பேசுறப்ப பிரதீப் இருக்கலாமா வேணாமான்னு இந்த ஒரு கேள்வியை கேட்காம அவர் கேட்கிற கேள்வியை கண்டிப்பா ரெட் கார்டு கொடுக்கணுங்கிற மாதிரி தான் இருந்தது. குறிப்பா அக்ஷய் கிட்டலாம் ஒரு பெண்ணா நீங்க என்ன சொல்றீங்க, பெண்கள் எல்லாருமே இன்செக்யூரா ஃபீல் பண்றாங்க, நீங்க ரெட் கார்டு கொடுக்கணுமான்னு கேட்பாரு. இப்படி கேட்டா யாரா இருந்தாலுமே ரெட் கார்டு தான் கொடுத்தாகணும். முக்கியமா இங்க உரிமை குரல் கேட்டதே 9 பேர் தான், மத்த 9 பேரும் சும்மா தான் உட்காந்துருந்தாங்க. ஆனா மெஜாரிட்டி வரணுங்கிறதுக்காகவே கமல் அவங்க எல்லாரையும் தனித்தனியா கூப்பிட்டு குழப்பி விட்டுருக்காரு. நீங்க பிரதீபா குல் சுரேஷ் இஷ்யூல ஒரு குறும்படத்தை போட்டு காமிச்சு நீங்க பண்ணது தப்புன்னு சொல்லி வெளியில அமைச்சிருந்தா கூட எனக்கு பிரச்சனையே இல்ல. ஆனா கமல் உமன் சேஃப்டி பிரதீப் உள்ள இருந்தா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி அவரை வெளியில அனுப்புனதுதான் ஏத்துக்கவே முடியல. 2 வாரத்துக்கு முன்னாடி விஷ்ணுன்னு ஒருத்தர் அக்ஷயாவை அடிக்கிற அளவுக்கு போனாரு, அக்ஷயோட கையவே தட்டி விடுவாரு. அப்பெல்லாம் கமல்ஹாசனுக்கு அந்த உமன் சேஃப்டி எங்க போச்சுன்னு தெரியல. நீங்க உமன் சேஃப்டிக்காக ரெட் கார்டு கொடுக்கணும்னா ஒரு பொண்ணு அடிக்கிற அளவுக்கு போனான்னு சொல்லி விஷ்ணுக்கு தான் ஃபர்ஸ்ட் ரெட் கார்டு கொடுத்துருக்கணும். பிரதீப் தப்பு பண்ணல நீங்க யாருமே சொல்லல. ஆனா பிரதீப் பண்ண தப்பை விட மோசமான தப்புலாம் இந்த வீட்டுல நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா இந்த ஐஷுலாம் ஒரு நாளுக்கு மினிமம் 20 கெட்ட வார்த்தையாச்சும் பேசுவா. நிக்சனும் ஐஷுவும் கிட்டத்தட்ட லிப்லாக் வரைக்குமே போயிட்டாங்க. அப்பெல்லாம் இந்த கமல்ஹாசன் என்ன செஞ்சுட்டு இருந்தாருன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்காக போட்டி போட்ட பிரதீப் ஜோவிக்காவை நாயேன்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி திட்டிடுவாரு. ஆனா அப்படி சொன்னே ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்த பிரதீப் நேரா 15வது இடத்துல போய் நிப்பாரு. ஒரு தப்பான வார்த்தையை யூஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நிக்க எனக்கு தகுதி இல்ல, அதனால லாஸ்ட் பிளேஸ்க்கு போறேன்னு சொல்லிட்டு லாஸ்டா போய் நின்ன ஒரு ஆள் தான் பிரதீப். அவரை போய் உமன் சேஃப்டின்னு சொல்லி கமல் வெளியில அனுப்பியிருக்காரு. கமல் எபிசோட்ஸ் எல்லாம் பாக்குறாரா இல்லையான்னு தெரியல. இதுல கடைசியா ஒரு டைலாக் வேற சொல்லுவாரு, என்னோட நிலைப்பாடு இதுதான், வீட்லயும் சரி நாட்டிலயும் சரின்னு ஆடியன்ஸை பார்த்து கை காமிச்சப்ப உண்மையாவே செம காண்டா இருந்தது. பிரதீப்பை ஒரு தப்பானவனா காமிச்சு மக்களும் இதுதான் நினைக்கிறாங்கன்னு சொல்லி கமல் வெளியில அனுப்பியிருக்காரு. சித்தா படத்துல எந்த ஒரு தப்பும் செய்யாம சைல்ட் அபியூஸ் இஷ்யூல சித்தார்த் மாட்டுவாரு, அந்த மாதிரி உமன் சேஃப்டி இஷ்யூல எந்த ஒரு தப்பும் செய்யாம பிரதீப் மாட்டின மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒரு பொலிட்டீஷியனா நேற்று எபிசோட்ல கமல் பண்ண விஷயங்கள் கண்டிப்பா அவருக்கு பேக் ஃபயரா தான் ஆகும். இனி இந்த சீசனோட டிஆர்பி கண்டிப்பா கம்மியாக போகுது. ஒரு டிசாஸ்டர் சீசன் தான் இந்த சீசன் 7.